Hi friends, welcome back to my channel Jyothi Subbu. இன்னைக்கு நம்ம ரோஸ் போரா ஸ்வீட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு pan எடுத்துட்டு 1 cup sugar ஆட் பண்ணிக்கோங்க. அதுல 1 cup water வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. நம்மளோட சக்கரை வந்து நல்லா கரையணும். sugar நல்லா dissolve ஆனதுக்கு அப்புறமா 2 to 3 minutes வந்து நல்லா boil பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் ரவை ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் 1 கப் நல்லா பாயில் பண்ண மில்க் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வரணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் கூல் ஆக விடுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா நீட் பண்ணுங்கள். நம்மளுக்கு அப்போ சாஃப்டான டோ வந்து கிடைக்கும். இப்போ நம்ம கைக்கு கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன பால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிடலில் ப்ரெஸ் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணது எல்லாமே ஒரு பவுலில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்மளோட சுகர் சிரப் வந்து கூல் ஆயிடுச்சுன்னா கொஞ்சோண்டு சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதில் ஊற்றிட்டு ஒரு 1.5 hours வந்து இதை வந்து நம்ம சோக் பண்ணி அப்படியே விட்டுருணும். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சோண்டு சுகர் சிரப் வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ரவையில் குலாப்ஜாம் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உள்ள ஜூஸியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.